தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனைத்தையும் விட மக்களின் உயிர் முக்கியமானது. கெஹலியர்கள சமையல் எரிவாயு விநியோகம் தொடர்பில் வெளியான தகவல். இலங்கையில் 19 தேதி விசேட அரசாங்க விடுமுறை வெளியானது அறிவிப்பு. பயங்கரவாத தடை சட்டத்தை இடைநிறுத்துமாறு ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கையிடம் கோரிக்கை. தமிழர் பிரச்சினை விடயத்தில் இலங்கை அரசாங்கத்தின் போக்குக்கு இந்தியா கவலை. இலங்கை கிரிக்கெட் வலைப்பந்தாட்ட அணிகள் வாகன பேரணியில் கொழும்புக்கு. இறக்குமதியை கட்டுப்படுத்தும் அதிவிசேட வர்த்தமானியில் திருத்தம். இலங்கைக்கு ஆதரவளிப்பதாக ஜெனீவாவில் சீனா தெரிவிப்பு. வாசனை திரவியங்கள் உட்பட பல பொருட்களை இறக்குமதி செய்ய அனுமதி. 417 கைதிகள் விடுதலை. புற்றுநோயாளிகளுக்கு வழங்கப்படும் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு. இனி விரிவான செய்திகள். அனைத்தையும் விட மக்களின் உயிர் முக்கியமானது என சுகாதார அமைச்சர் கெஹலியர் அம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சரில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் இந்த விடயத்தை கூறினார். மக்களுக்கு தேவையான மருந்து பொருட்களை உரிய முறையில் விநியோகம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மருந்து பொருட்களை விநியோகம் செய்வதற்கு காணப்படும் மரபு ரீதியான சட்ட தடைகளை தளர்த்துமாறு அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவினால் அதற்கான பொறுப்பினை அந்தந்த துறையினருக்கு ஏற்க நேரிடும் என சுகாதார அமைச்சர் கெஹலியர் அம்புக்வெல்ல நேற்றைய தினம் அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். நாளாந்தம் சுமார் 100,000 லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் சந்தைக்கு விடப்படுவதை லிட்ரோ கேஸ் நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார். லிட்ரோ நிறுவனத்திடம் போதியளவான எரிவாயு கையிருப்பில் உள்ளது. இதனால் தட்டுப்பாடின்றி தொடர்ந்தும் மக்களுக்கு தேவையான கேஸை வழங்க முடிந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். லிட்ரோ கேஸ் நிறுவனம் செலுத்த வேண்டியிருந்த கடனை செலுத்தி கடன் சுமையிலிருந்து விடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக வங்கியுடன் இணைந்து பொருத்தமான கேஸ் வழங்குநர்களை இனங்கண்டு எரிவாயுவை வழங்குவதற்கு இறக்குமதி செய்தமை மற்றும் சிறந்த முகாமைத்துவம் காரணமாக வரிசையை இல்லாமல் செய்து மக்களுக்கு சேவை வழங்க முடிந்ததாகவும் முதித பீரிஸ் மேலும் தெரிவித்தார். இலங்கையில் எதிர்வரும் 19 தேதி விசேட அரசாங்க விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 எலிசபெத் மகாராணியின் இறுதி சடங்கை குறிக்கும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை பொது நிர்வாகம் மற்றும் உள்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. இன்று போதும் அரசாங்கத்தின் அத்தியாவசிய சேவைகளை முன்னெடுப்பதற்கு குறித்த அரசாங்க விடுமுறை தினம் தடையாக இருக்க மாட்டாது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் 19 தேதி இலங்கையில் தேசிய துக்க தினமாக அனுஷ்டிக்கப்பட உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. பொது நிர்வாக அமைச்சிற்கு இதுகுறித்து ஜனாதிபதி உத்தரவு வழங்கியிருந்தார். பிரித்தானிய மகாராணி 2 எலிசபெத்தின் மறைவு காரணமாக இவ்வாறு துக்க தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் எதிர்வரும் 19 தேதி வரையில் தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்கவிடுமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச மனித உரிமைகள் சட்டங்கள் மற்றும் நியமங்களுக்கு முழுமையாக இணங்கும் வரை பயங்கரவாத தடை சட்டத்தை இடைநிறுத்துமாறு ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கையிடம் இன்று கோரிக்கை விடுத்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் உரையாற்றிய ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் அமைதியான ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிராக தேவையற்ற பலாத்காரத்தை பயன்படுத்துவதனை கண்டித்துள்ளனர். அத்துடன் தூதுக்குழுவினர் பொறுப்புக்குரல் மற்றும் தண்டனையின்மையிலிருந்து விடுபடுவதற்கான உடனடி நடவடிக்கைகளுக்கு இலங்கை அழைப்பு விடுத்தது. அதிநேரம் இலங்கை தொடர்பான அறிக்கைக்காக மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகம் ஐரோப்பிய ஒன்றியம் தனது நன்றியை தெரிவித்துள்ளது. அத்துடன் இலங்கையில் மனித உரிமைகள், நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்குரல் ஆகியவற்றுக்கான தங்கள் உறுதிப்பாட்டையும் ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்படக்கூடிய மற்றும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலைகளில் உள்ள நபர்கள் மற்றும் குழுக்கள் மற்றும் அனைவரின் பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார உரிமைகளை திறம்பட சமமாக நிறைவேற்றுவதற்கான அவசியத்தையும் ஐரோப்பிய ஒன்றியம் சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழர் பிரச்சினைக்கு அரசியல் தீர்வொன்றை எட்டுவதற்கான அர்ப்பணிப்பு தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தினால் முன்னேற்றம் எதுவும் காணப்படாமை குறித்து இந்தியா இன்று கவலை வெளியிட்டுள்ளது. ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையின் 51 அமர்வில் இலங்கை நல்லிணக்கம், பொறுப்புக்குரல், மனித உரிமைகள் ஊக்குவித்தல் தொடர்பான கலந்துரையாடலில் பேசிய இந்திய பிரதிநிதிகள் இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வுக்கான உறுதிப்பாடுகள் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தினால் முன்னேற்றம் எதுவும் காணப்படவில்லை என தெரிவித்துள்ளனர். அண்டை தீவு தேசத்தில் அமைதி மற்றும் நல்லிணக்கம் குறித்த தனது நிலையான பார்வையானது ஐக்கிய இலங்கையின் கட்டமைப்பிற்குள் அரசியல் தீர்வை கொண்டு அங்கு வாழும் தமிழர்களுக்கு நீதி, அமைதி, சமத்துவம் மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்வதாகும் என்று இந்திய பிரதிநிதிகள் கூறினர்.
ஆசிய கிண்ணத்தை வென்ற இலங்கை கிரிக்கெட் அணியும் ஆசிய சாம்பியன் பட்டத்தை வென்ற இலங்கை வலைப்பந்தாட்ட அணியும் இன்று அதிகாலை நாட்டை வந்தடைந்தன. ஆசிய வலைப்பந்தாட்ட போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற இலங்கை வலைப்பந்தாட்ட அணி இன்று அதிகாலை 12:50 மணி அளவில் மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது. வலைப்பந்தாட்ட அணியை விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார ராஜாங்க அமைச்சர் ரோஹன திசாநாயக்க வரவேற்றார். இதேவேளை 6வது தடவையாக ஆசிய கிண்ணத்தை வென்ற இலங்கை கிரிக்கெட் அணி இன்று காலை 5 மணியளவில் இலங்கையை வந்தடைந்தது. அவர்களை வரவேற்கும் வகையில் கருநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் விசேட வைபவம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டை வந்தடைந்துள்ள விளையாட்டு வீரர்கள் கருநாயக்க விமான நிலையத்திலிருந்து வாகன பேரணியில் கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டனர். இன்று காலை 6:30 மணிக்கு கருநாயக்க விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட வாகன பேரணி கொழும்பு நீர்கொழும்பு வீதி ஊடாக பாலியகுட சந்தி, மருதானை சந்தி, டாலி வீதி, யூனியன் பிளேஸ், அலெக்சாண்ட்ரா வீதி ஊடாக சுதந்திர மாவட்டத்தை சென்றடைவதுடன் அவ்விடத்தில் விசேட வரவேற்பு நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சர்வதேச அளவில் புகழ்பெற்ற விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்த அனைத்து மக்களும் தங்கள் கைகளில் தேசிய கொடிகளுடன் பாதைகளில் நின்று இருபுறமும் ஒன்று சேருமாறு ஜனாதிபதி அழைப்பு விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இறக்குமதியை கட்டுப்படுத்தி அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி திருத்தப்பட்டுள்ளது. 300 பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்குமாறு அதிவிசேட வர்த்தமானி அறிவிப்பு கடந்த August 22 வெளியிடப்பட்டது. எனினும் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு திணைக்களம் குறைந்த வர்த்தமானி அறிவித்தலில் தற்போது திருத்தம் மேற்கொண்டுள்ளது. இதன்படி புதிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட சில பொருட்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு ஆதரவளிப்பதாக ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகத்தின் சீனாவின் நிரந்தர பிரதிநிதி சென் ஷூ தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் ஆரம்பமான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 51வது அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், நல்லிணக்கத்தை பாதுகாக்க இலங்கை மேற்கொண்டு வரும் தொடர் முயற்சிகளை சீனா பாராட்டுவதாகவும் கூறினார். 300 பொருட்களுக்கான இறக்குமதியை கட்டுப்படுத்தி அரசாங்கம் அண்மையில் வெளியிட்ட வர்த்தமானி அறிவித்தல் திருத்தப்பட்டுள்ளது. இதன்படி புதிய வர்த்தமானி அறிவித்தலில் வாசனை திரவியங்கள் உட்பட மேலும் பல பொருட்கள் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நேற்று கைதிகள் தினத்தை முன்னிட்டு 417 கைதிகள் விசேட பொதுமன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டனர். அரசியலமைப்பின் 34வது சரத்தின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் இந்த பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மகரகம அபேக்ஷா வைத்தியசாலையில் புற்றுநோயாளிகளுக்கு வழங்கப்படும் 15 வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அருண ஜெயசீக்கர தெரிவித்துள்ளார். பெரும்பாலான மருந்துகள் நன்கொடையாளர்களிடமிருந்து கிடைக்கப்பெறுவதாகவும் அவர் கூறினார். ஏனைய மருந்துகள் உள்ளூர் விநியோகத்தினர்களிடமிருந்து கொள்வனவு செய்யப்படுவதாக வைத்தியசாலை பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.